பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம். நீ செலிபிரிட்டியா? அவ்வளவுதான். பாட்டா போடுறா கூப்பிட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர் அவர் விஷயம். அவர் உன்னை கூப்பிட்டாருன்னா அவர் ஹம்பலா உன்னை கூப்பிட்டாரு. திரும்பி வந்து பேசுமா கூட்டா ஸ்டேஜ் என்னை வந்து விசாரி சார் கூப்பிட்டாரு பேச சொல்லியிருந்தா அவர் என்னை கெஞ்சினாரு. எனக்கு நீ நான் அவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு கெஞ்சினாரு அவருங்க. இது ஆக்சன் மேடம். நீ செலிபிரிட்டி. உங்களுக்கு இப்பவே கண்ண கட்டது. நேர்கள் நாங்க ஒரு வீடியோ போட்டோம். அப்ப இந்த நேர்கள் என்ன சொன்னாங்கன்னா சிவாவை கூட்டு வந்து பண்ணுங்கன்னு அதை டைப் பண்ணி அமைச்சாங்க. அவங்க கம்மாளிச்சதுதான் உங்களுடைய கேள்வியா கேட்டுக்கிறேன். எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன். மக்களுக்கு சொல்ல மாட்டேன். உனக்குள்ள நிறைய திறமை ஒளிஞ்சிருக்குது பங்காளே. அதை வெளிக்கொண்டு வரக்கூடாதுன்னு ஒப்பன் கிளி குண்டு வாய முடிவு பண்ணி வச்சிருக்கான். கரெக்ட் தானே ரங்கராஜன்? கரெக்ட். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல? நீ பாட்டு. அப்ப டான்ஸ்
அல்ல பூனா பாட்டா போடுறா. அங்க போயிட்டு குக்கரை திருந்து வந்துட்டான். அந்த குக்கரை திருந்து போய் கடியில போட்டு அதுல வாங்கி சருக்கு வாங்கி குச்சாங்கன்னு சொல்றாங்க. மோந்தோம் இன்னும் சற்று நேரத்தில் யார் சங்கா இருப்போது எப்படின்னா, நான் வந்து ஒரு பொண்ணு, நீ வந்து லவ் பண்ணவர, நீ எனக்கு வந்து குடிப்ப கொல்லுவ இதெல்லாம் பண்ணுவ, நீ கெட்ட பழக்கெல்லாம் உங்க இது இருக்கணும்னு நான் உங்க பேச மாட்டேன். அதுவும் நான் ரக்கட்டான பொண்ணு, ரக்கட்னா சாப்பிட்டு கிடையாது, அச்சு கொட்டை கொட்டியாக பொண்ணு. நான் படிக்கணும்டா, என்ன ஏன்டா இப்படி பின்னாடி டார்ச்சர் பண்றேன், நான் படிக்கணும்டா. டேய், எங்க அப்பா அம்மாக்கு இது பிடிக்காதா எனக்கு, எங்க அம்மா படிப்பாங்கடா என்ன. ஏய் ஏய், என்னடி ஆச்சு, என்ன அண்ணன் தானே நீங்க? ஆமா, தங்கச்சி என்ன பண்ற? அண்ணா, என் கற்பு சூர்யா கடைய கற்பு சூர்யா அடிட்டானா? கற்பு நீ தான் ஆட்டு குதிரியா இதுக்கு தங்க. ஐயோ போச்சே, நடிகர் அப்படிய பயங்கரமா நடிகன் நான் சாப்பிட்டா நீ சிவன்மா அதே மாதிரி சிவா இப்ப வந்து எங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. பக்கத்துல ஒரு ஜிம் ஒண்ணு இருக்கு, அது நீங்க ஆட் பண்ணணுமா? உங்களை நம்பி வர எங்க நம்பி அமிச்சிட்டாங்க.
இப்போ அந்த ஜிம்முக்கு நீங்க எப்படி ஆட் பண்ணுங்க? என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே. என்னடா எங்க அப்பா கறி குழம்பு ஊத்துலாம் மழுது தந்துல காத்துல காத்துல உன் வெயிட் அவன் தேதுல சொல்லுதுல என்னதுல உன் வெயிட் பத்தி சொல்லுது. என் வெயிட்ட பாருடா ஓங்கி அடிச்சா செத்துருவேன். இந்த குண்டனே ஓஞ்சிரவன் தொப்பாடுவேன். அதான் உன் தூக்கம் அந்தல தூக்கம் சொல்லுவாங்க தூக்கம் தூக்குடா தூக்குடா எங்க தலையா இதெல்லாம் ஒரு வயிட்டாடா. ஐயோ என்ன வரல ஒடிக்கிறியா தூக்குடா பாலா முஞ்சாவன ஜோடா. ம் கீழே இப்படிதான் அடிக்கல. இவன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வீட்டை அச்சுதான் விளையாடுவோம். இந்த வீட்டில் நீங்கள் பார்த்துட்டு ஓட்டை ரிசிவா அவன் ஏன் அடிக்கிறீங்க அவர் ஏன் துன்புறுத்துறீங்க அவரே எப்படி பண்ணு கேட்காதீங்க நீங்களே அடிப்பீங்க. எங்களை எப்பத்துல இருந்து அவனுக்கு தெரியும் இப்போதான் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் பச்சை பார்த்து ரெட்டாக்கிஸ் நேர்களே பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ இன்டர்வியூ நாங்கள் எடுத்தோம். இதே போல் ஃபன்னான ஆட்களை வந்து தேடி தேடி பிடிச்சி இன்டர்வியூ எடுத்து போகிறோம். இவன் என் மச்சான் தான் இந்த மாரி ஜாலியாக தான் இருப்பான். இவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. யாருன்னா கேட்டினா கொஞ்சம் சான்ஸ் எதுனா கொடுங்க. நான் கேட்க நீ கேட்க மாட்டேன் கண்டிப்பாக கொடுங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீடில் வேற யாரும் சந்திப்போம். இவர் இல்லை இதை விட பயங்கரமான ரகமான வித்தியாசமான ஆட்களை சந்திப்பேன் மச்சான். அதான் என்னன்னா இவனோட கேரக்டர் இப்படி தான் இவன் இப்படி தான் இருப்பான். இதை வச்சு சிலர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சில பிரச்சனை நிறைய பண்ணுறாங்க. இவன் இப்படி தான் இருப்பான் இதை நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க மச்சான். தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து காமெடியான வீடியோ அப்புறம் கானா பாட்டு அது இதுன்னு வித்தியாசமா பயங்கரமா வரப்போகுது. தொடர்ந்து நீங்க பாக்கணும்னா ரெட் டாக்கிஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் தவறாக இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கேற்றமே நாங்கள் திருத்துப்போம். அப்படியே பெல் அடிங்க. ஓகே பாய்.